ஹாய் வியூஸ், இன்றைக்கி நம்ம ஆடி நாள் அறிவித்த நாளில் பார்க்க போகிற டாபிக் வந்து கொரோனா வைரஸ் பரவல். அதாவது கடந்த சில நாட்களாக சில மீம்ஸ்லாம் வந்துட்டு இருந்து கவனிச்சிங்களாம் இல்லையா? நாயகன் மீண்டும் வர எட்டுத்திக்கும் பயந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த BF7 இப்போ பரவிட்டு இருக்க கொரோனா வைரஸ் படத்தை போட்டு பாட்டெலாம் போட்டிருந்தாங்க. அப்போ திருப்பி இந்த வெண்ணினா கபடிக்குள்ள ஜோக்கு வச்சு எல்லா கூட்டையும் முதலேருந்து அடி திருப்பி முதலேருந்து எழுதுங்கிற மாதிரிலாம் வரை பரவிட்டுருக்கு. ஸோ நம்ம எல்லா விஷயத்தையுமே காமெடியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இது சீரியஸாக பார்த்தா தான் இந்த இதிலிருந்து நம்ம சீக்கிரமாக மீண்டு வர முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, ரைட். இப்போ இந்த வந்து கடந்த அக்டோபர் மாதத்துலேருந்து சீனாவில் ஒரு வைரஸ் பரவிக்கிட்டே இருக்குது. என்னென்னா BA.5.2 BS7 இந்த ரெண்டு வைரஸ் வந்து பயங்கரமாக பரவிட்டுருக்கு. இது ரெண்டுமே ஏற்கனவே பரவிட்டு இருந்தது இல்லையா, ஒமிக்ரானுடைய சப் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது துணை வைரஸ். ஸோ இதுதான் இப்போ பரவிக்கிட்டு இருக்க வேகமாக. சீனாவில் மட்டும் இல்லை, சீனாவை தொடர்ந்து அமெரிக்கா, தென்கொரியா, பிரேசில், பிரான்ஸ், டென்மார்க், ஜெர்மனி இப்படின்னு பலவித நாடுகள்லாம் பரவிக்கிட்டே இருக்குது. ஸோ போன தடவை பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு அடுத்து அமெரிக்காவில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த முறையும் சீனாவில் வந்து பீஜிங்கில் மட்டும் ஒரு 70% பேர் பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கணக்கு வந்து சில ஆயிரங்களை சொல்லணும்னாலும் பாதிப்பு பலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, போன தடவை நம்ம பாதிப்பு வந்து நமக்கு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2020 மார்ச்சில் தான் முதல் கேஸ் கண்டறியப்பட்டது. எங்கள் நம்ம கேரளாவில் 3 நர்ஸுகளுக்கு அந்த பாதிப்பு இருந்தது தெரிஞ்சது. இன்னும் சொல்லப்போனோம்னா அது நமக்கு நம்ம சொல்கிற இதுதான் கேரளான்னு சொல்கிறோமே தவிர, நம்ம சீனாவிலிருந்து வெளியேறிய ஏராளமான பேர் கொரோனா வைரஸோடு தான் வெளியே வந்தாங்க. அது நமக்கு வந்து நிறைய இடங்கள் செக் பண்ணாலும் இன்னும் நமக்கு ப்ராப்பராக செக் பண்ணியிருந்தால் இது நிறைய பேருக்கு ஆரம்ப கட்டத்திலேயே தெரியப்பட்டிருக்கும். சரி, பரவாயில்ல, நடந்தது நடந்து போச்சு, இனி அதை பற்றி பேசிக்கூடாதுன்ற. அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் சோதனைகளை வலுப்படுத்தியிருக்கணும். ஸோ நமக்கு அப்போ இருக்கக்கூடிய கொரோனா ஆரம்பகட்ட சூழ்நிலை வந்து கொரோனா என்ன மாதிரியான பரவும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான புரிதல் வந்து குறைவாக இருந்தது. சரி, இந்த தடவை வந்து நம்ம அதுக்கடுத்து ஒரு தடுப்பூசிலாம் கண்டுபிடிச்சி கோவேக்சின், கோவிஷீல்டு இந்த மாதிரி நிறைய தடுப்பூசிகளை கண்டறிஞ்சாங்க. ஸோ இதன் மூலமாக குணப்படுத்தும் சதவீதம் குறைஞ்சது. அதாவது கொரோனா பாதிப்பு வந்தாலும் கூட அதிலிருந்து நாம் தப்பிச்சுக்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தது இல்லையா, அந்த தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை இந்த வேலை தடுப்பூசிகள் கரெக்டாக செஞ்சது. அதுக்கடுத்து பூஸ்டர் தடுப்பூசி அதுன்னு போட்டு இன்றைக்கி வந்து நாம் இயல்பு நிலைக்கு இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் தடுப்பூசிகள். சரி, இப்போ இந்த BF7 நமக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிப்புகள் இருக்கலாம், அதில் வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு எல்லைகள் தட்டுப்பாடு அப்படின்னு கட்டுப்பாடு விதித்து நீங்கள் வந்து தடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து காற்றுல இயல்பாக பரவக்கூடிய வைரஸ் இது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் காற்றுல நின்று ஆடக்கூடிய கிருமி. இது என்ன அப்படின்னு எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இது வந்து இப்போ சீசன் வந்து பனி சீசன் இல்லையா, இந்த பனி சீசனில் இந்த காற்றுல உழவுற இந்த கிருமி வந்து காற்றுலேயே ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இதனால் நீங்கள் யாராவது தும்முனா தான் நமக்கு வரும், நான் வீட்டே இருக்கேன், எனக்கு எப்படி கொரோனா வந்துச்சுனே தெரியல, எப்படி பாதிப்பு வந்துச்சுனே தெரியலன்னு அவங்க சொல்லுவாங்க. அது காரணம் வந்து இதுதான், இயல்பாகவே காற்றுல பரவிட்டு இருக்கு. அதனால தான் 2019 கொரோனா டைமில் சீனாவில் வந்து நிறைய பேர் வீட்டெல்லாம் அடைச்சி வச்சு ஃபுல்லாக அடைச்சிடுவாங்க, கதவு ஜன்னல் எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவாங்க, ஒரு சின்ன கிருமி உள்ளே வந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கடும் பாதுகாப்போடு இருந்தாங்க. நம்மளுமே ஊரடங்கு இதெல்லாம் போட்டோம். ஸோ ஊரடங்கெலாம் போட்டு அதனால் பெரும் பொருளாதார பாதிப்புலாம் கூட சந்தித்தோம். ஆனால் இந்த முறை அப்படி ஊரடங்கு போடப்படுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பாதிப்பு போட்டு அதனால் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பேர் கடைக்கெலாம் போயிட்டு வந்திருப்பீங்க, நீங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் கடுமையான ரேட் ஏரியஸ். அதாவது 15%-60% முறை எல்லா பொருட்களுங்களையும் கடுமையாக ஏற்றம் கொண்டிருக்கின்றன. காய்கறி ரேட்டு தான் முன்ன பின்ன இருக்கே தவிர பாக்கி தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே, ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம 1 வருஷமாக பெருமையாக ப்ராடக்ட் எதுவுமே தயாரிக்கலை, எல்லாம் இப்போ கம்பெனிகளை இழுத்து மூடிட்டாங்க, நிறைய நிறுவனங்கள் வந்து செயல்படாமலே முடங்கி போச்சு. ஸோ நிறைய பொருட்கள் வந்து திருப்பி அவங்க தன்னை சரிபடுத்திக்கிட்டு இந்த தொழிலில் இறங்கும் போது பயங்கரமான பொருளாதார பாதிப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கு அந்த விலைவாசி உயர்வை அவசியமாக்குனாங்க. வேறு வழியே இல்லாமல் நாமளாக இப்போ வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இயல்பு நிலைக்கு திரும்பினாலும் நம்மளுடைய பொருளாதார நிலைமைக்குள் இப்போ செலவினங்களை கட்டுப்படுத்த முடியல. சரி, இப்போ அதெல்லாம் விட்டுருவோம். இந்த பொது வகை வைரஸோட அறிகுறிகள் என்னென்ன, இதுதான் நம்ம முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுற விஷயம்.
இந்த ஒமிக்ரான்ல வந்த அதே அறிகுறிகள் தான் இதுக்கும் இருக்கு. தலைவலி, காய்ச்சல், காய்ச்சல்னா கடும் காய்ச்சல்னு வச்சுக்கோங்களேன், இருமல், கண்டினியூவாக இருமல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சிலருக்கு வந்து இருமல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். இதில் மேல் தொண்டை அதிகமாக பாதிக்குது, மேல் சுவாச குழாயை வந்து இது அதிகமாக பாதிக்குது, தொண்டை புண் ஏற்படுது, தொண்டையில் அதிக அளவு வலி ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அது அல்லாமல் போன ஒமிக்ரானில் வந்து எல்லோரும் டயரியா கம்ப்ளைண்ட் இருந்தது, இந்த தடவை டயரியாவோட வாமிட்டிங் சென்ஸும் இருக்கிறதா தெரிஞ்சு அறிய எல்லாமே மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்ததுனால் உடனடியாக நீங்கள் டாக்டரை அணுகி ஆகணும், வேறு வழியே இல்லை. ரைட்டு. இப்போ வந்து இப்போ நம்ம அரசுகள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து தேசிய அளவு ஊரடங்கு அறிவிச்சாங்க, அதுக்கடுத்து வந்து மாநிலங்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கடுத்து மாநில அரசுகள், மாவட்ட கலெக்டர்கள் அந்தந்த மாவட்ட பாதிப்புகளை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. இந்த தடவையும் ஊரடங்குங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர முடியக்கூடாது அப்படிங்கிறதுல அரசு வந்து மிக மிக தெளிவாக இருக்குது. ஏன் அப்படின்னா மீண்டும் ஒரு பாதிப்பை சந்திக்கிறதுக்கான சூழல் இல்லை. ஏற்கனவே நம்மளோட பணவீக்கம் வந்து மிக கடுமையாக போச்சு, ரூபாய்க்கு எதிரான டாலர் மதிப்பு வந்து எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குன்றது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அப்படிங்கும் போது ஊரடங்குக்கான வாய்ப்புகள் 100% இல்லை. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா கட்டுப்பாடுகள் அதிகப்படுத்தலாம். வழக்கமோ சொல்கிறமோ சொல்கிறோம் இல்லையா, கட்டாயம் வெளியே போகும்போது மாஸ்க் போடுங்க அப்படிங்கிறது அது அவசியமான ஒன்று தான். அது மாஸ்க்கு அவசியம், மிக அவசியம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த நேரங்களை முன்னே அறிவுப்படுத்தலாம். பொது கூட்டங்கள், அரசியல் கூட்டங்கள் அல்லது வந்து மாநாடு, பெரிய இந்த திருமணம் போன்ற பெரிய விழாக்கள், இது போன்ற விழாக்களில் வந்து கூட்ட கட்டுப்பாடு வந்து ஒரு விதிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக வந்து இப்போ எல்லாருமே நியூ இயர் செலிப்ரேஷன் மூலம் இருப்பீங்க. ஸோ புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கூட தடை விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இப்போ வந்து இருக்குது, இன்னும் வந்து இப்போ எதையுமே அரசு முழுமையாக அறிவிக்கலை. ஸோ புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ இந்த இது இப்போ பிஎஃப் 7 பற்றி நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ்ஸாக பேசுவோம். அதாவது என்னென்னா இப்போ இந்த இப்போ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4,44,00,000 பேர் வந்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டாங்க. இதில் 4,40,000 பேர் வரைக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் குணமடைஞ்சிட்டாங்க. இதில் நமக்கு ஒரு 5,00,000 பேர் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இது நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதிகபட்சமாக மும்பையில் தான் நிறைய பேர் இதானாங்க. அதே மாதிரி டெல்லியில் இருந்தது, டெல்லியில் ஏற்கனவே காற்று மாசு இருக்கும் போது கொரோனாவும் சேர்ந்து நிறைய பாதிப்புகளை உருவாக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 25% பேர் தான் அந்த பூஸ்டர் தடுப்பூசியாக ப்ராப்பராக போட்டிருக்காங்க. பாக்கி யாருமே போடவே இல்லைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரொம்ப வேதனை தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த பூஸ்டர் தடுப்பூசிகள் வந்து போடப்படும். அதாவது தடுப்பூசி முகாம்கள் பழையபடி ஏற்படுத்தப்படும், மெகா தடுப்பூசி முகாமா அப்படி இப்படிலாம் ஆரம்பித்தாங்க இல்லையா, அந்த மாதிரி தடுப்பூசி முகாமல் இருக்குது. ஸோ கட்டாயம் எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்குங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்றபடி பிஎஃப் 7 வந்து நமக்கு வந்து ஏற்கனவே வந்து நம்ம சில நடைமுறைகளால் நம்மளுடைய எதிர்ப்பத்தியை அதிகரித்தோம், அதை நம்ம திரும்பி பண்ண வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும். அதாவது உணவு பழக்க வழக்கங்கள், ஹோட்டல் கண்ட ஹோட்டலில் போய் கண்டக்கட்டத்தை சாப்பிடாம வீட்டில் நல்ல குவாலிட்டியாக நல்ல எதிர்ப்பத்தியை உருவாக்கக்கூடிய மூலிகை மருத்துவங்கள் கொண்ட நிறைய உணவு வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சத்தான உணவுகள் எடுத்துங்க, பழங்கள், காய்கறிகள், இது போன்ற விஷயங்கள் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புமே பெரிய அளவில் ஏற்படுத்தாது. ஸோ நம்ம வந்து போன தடவை வந்து சில விழிப்புணர்வு நடவடிக்கைகளால் தான் நம்ம மீண்டு வந்தோம். அதே மாதிரி வெளியே போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக கையை கழுவுங்க. இப்போ நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இயல்பாகவே வந்துடுச்சு. நம்ம முன்னெல்லாம் ஒருத்தர் பார்த்தோம்னா டக்குன்னு கை கொடுக்க போவோம், இப்போல்லாம் அந்த அவேர்னஸ் நிறைய வந்ததுனால நம்ம அதுலேருந்து இப்போ நிறைய பேர் கை கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். சில பேர் தவிர்க்கமுடியாது, கொடுக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் டக்குன்னு போய் சோப் போட்டு கை கழுவிக்கணும்பா அப்படின்ற மாதிரி என்ன வரும். அதேமாதிரி வெளியே போய்ட்டு வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக கை கால் முகங்களை நல்லா கழுவி கால்கள் நல்லா கழுவிக்கிறங்க. ஸோ இந்த இது வந்து அடிப்படையான விஷயம். மற்றபடி தடுப்பூசி தான் மிக முக்கியமான தேர்வு, அதை பார்த்துங்க. மற்றபடி வந்து பிஎஃப் 7 வந்து அதாவது இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 200 பேர் சொல்கிறாங்க இருக்கலாம், ஆனால் இந்த 200 பேருக்குமே அதில் வந்து ஒரு 60% மேலே பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தலை. அதாவது எப்படின்னா அந்த கொரோனா வைரஸை பொறுத்த ரெண்டு விஷயம் இருக்குது, ஏபி சிம்டம்ஸ்னு ரெண்டு இது இருக்குது. அதாவது எப்படின்னா ஏங்கிறவங்க வந்து கொஞ்சம் அதிக பாதிப்புடையவராக இருப்பாங்க, பிங்கிறவர் வந்து பாதிப்பு தெரியாது ஆனால் அவருக்குள்ள கொரோனா இருக்கும், ஏதோ ஒரு சிம்டம்ஸில் அவர் போவாரே தவிர இது இந்த மாதிரியான பாதிப்புகள்
அடிப்படையில் பார்த்தோம்னா இந்தியாவில் இப்போதைக்கு 200 பேர் சொல்கிறாங்க, ஆனால் கூடுதலாக இருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் வெளியே போடும்போது மாஸ்க் போட்டுங்க, ஏதாவது அறிகுறி இருந்தால் சரி நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்காமல் தகுந்த டாக்டரை அணுகி சிகிச்சை முறை எடுத்துங்க. கொரோனாவிலேருந்து மீண்டு விடுவோம். நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.